எங்கள் மக்களே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து லக்னோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இந்த ட்ரிப்லேயே ஷார்ட்டஸ்ட்டாக ஒரு டெஸ்டினேஷன் போனது இதுதான் நினைக்கிறேன் நான். இங்கே மொத்தமாகவே நம்ம ஒரு நாள் தாங்க இருந்திருக்கோம். நேற்று நைட்டு வந்தோம், இப்போ கிளம்பியாச்சு. நேற்று நைட் இதே டைம் தான் வந்தோம். மொத்தமாக 5 மணி நேரத்தில் வெறித்தனமாக லக்னோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சான்ஸே இல்லைங்க. அதுவும் கலர் கிலர்லாம் போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு பனாரஸ். எஸ், நம்ம காசிக்கு தான் போயிட்டுருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி காசியை நம்ம ஒன்றும் சுத்தமாக எக்ஸ்ப்ளோரே பண்ணல, ஒன்றுமே பார்க்கல நம்ம காசியில். எல்லாத்தையும் பார்த்துட்டு தெருக்கி விட போகிறோம். இன்னொரு மேட்ரு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேங்க. நம்ம ஊர் மாதிரி எல்லா ட்ரெயினும் ஆல்மோஸ்ட் ஒரே டயத்துக்குலாம் இந்த ரூட்டில் போகாது, அதாவது இந்த ஏரியாவில் போகாது. இங்கே இருக்க ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரூட்டு, அதே டிஸ்டன்ஸு, ஆனால் ஒரு ட்ரெயின் வந்து 4 மணி நேரத்தில் போகும், ஒரு ட்ரெயின் 11 மணி நேரத்தில் போகும். அதுதான் இந்த ஏரியாவில் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இங்கே ட்ரெயின் ரொம்ப அதிகங்க. எந்த ட்ரெயின் காஸ்ட்லியான ட்ரெயினோ, எந்த ட்ரெயின் ஸ்பெஷலான ட்ரெயினோ, அதுக்கெல்லாம் தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம லக்னோவில் இருக்கோம். லக்னோவிலேருந்து வாரணாசி போகிறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் டைமிங் வந்து 4 மணி நேரங்க. ஆனால் நம்ம போகிற ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த நைட்டு ஃபுல்லாக எப்படியோ ஓட்டணும், அதனால நான் 9 மணி நேரம் போகிற ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரி ரூம் ரெண்ட்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின்லேயே போகிற மாதிரி ஏதாவது ட்ரெயின் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 4 மணி நேரத்துக்கு போக வேண்டிய அதே இடத்த, அதே ரூட்டை நான் வந்து 9 மணி நேரம் ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, அடுத்தது 11 மணி நேரம் ட்ரெயின் இருக்குது. அவ்வளோ நேரம்லாம் உட்காந்து போனால் காண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெயின்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் மக்களே திரும்ப சம்பவங்க. இங்கே லக்னோவில் 2 ஸ்டேஷன் இருக்குங்க, லக்னோ என்இ என்ஆர்னு. நான் டிக்கெட் புக் பண்ணலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்இ என்ஆர் எங்கன்னு சொல்லிட்டு. சரி என்இ இதே லொக்கேஷன் தான் காட்டுது, இதான் போல இருக்க ஸ்டேஷன் நினச்சேன், இது என்ஆரா, அட நாரம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வெளில வந்து பார்த்தா என்இ ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதான் என்இயா. ஆட போங்கடா நீங்களும் உங்கள் என்இ என்ஆரம். நான் கூகுள் லொக்கேஷன் பட் இதே இடம் தான் காட்டிச்சு. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்னடா வித்தியாசம் வந்துச்சு, இந்த முக்கும் ஒரு ஸ்டேஷனாங்க, அந்த முக்கும் ஒரு ஸ்டேஷனா, எதுக்கு இப்படி 2 ஸ்டேஷன் வச்சு குழப்பறானுங்கன்னு தான் தெரியல. முதல்ல இருங்க நான் போயிட்டு உள்ள, அதுதான் என்இயா. ஐயோ என் ஸ்டேஷன் எதுன்னு எனக்கே மறந்து போச்சுங்க. இருங்க, என் ஸ்டேஷன் லக்னோ என்இங்க. அவன்கிட்ட முதல்ல போய் கேட்குறேன் இதுதான் என்இயான்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. லக்னோ வந்தீங்கன்னா பார்த்து வாங்க, நான் ட்ரெயின் லேட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரியா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஈரிக்ஷா வந்தால் செமையாக இருக்குங்க. ஏன்னா பேட்டரி தானே, அவங்களுக்கும் வந்து செலவு கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்டையும் வந்து கிராய், அதாவது வாடகை வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. 20 ரூபாய்க்கு அழகாக சுற்றி காட்டுறாருங்க. சான்ஸே இல்லை, இது வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். சரியா, லக்னோ சிக்கன் ஃபேக்ட்ரி. ஆ டீக்கே டீக்கே டீக்கே, இதாங்க வந்து லக்னோ சிக்கன் ஃபேக்ட்ரி அப்படின்றாங்க. அதாவது வந்து கப்படையை வந்து ரெடி பண்ணுற இடம். நம்ம எதாவது வாங்குவோம்னு நினச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க, நம்ம எதுவும் வாங்க போகிறது இல்லை. சரியா, எப்படியாவது எஸ்கேப் ஆகி வங்கிட்டேருந்து வந்துடணும் இல்லை, அங்கே தான் இருக்கு மேட்ரு. சார் தேக்கிய பிளாக் ஹோத்தே யே பிளாக் ஹோத்தா யே பிளாக் சே நீல் சே சபாய் ஹோத்தி இஸ் ஒர்க் கோ ஹீ சிக்கன் கேத்தே. ஓ யே ஒர்க்கு ஜி சார் இசி கோ ஹீ சிக்கன் கேத்தே. ஏங்க இவங்க சிக்கன்றது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு துணி நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அதில் இந்த மாதிரி அழகாக டிசைன் போட்டு தருவாங்களாங்க. இது இந்த லக்னோ ஸ்பெஷல் டிசைனாக இதெல்லாம் செமையாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் என்ன துணி கொடுத்தாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களாம். பையா அதான் சொல்லிட்டுருக்காரு நம்மக்கிட்ட. ஓகேவா, அவங்களும் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். கடைசியாக என்னையும் ஷாப்பிங் பண்ண வச்சிட்டாங்க. வீட்டிலேருந்து அக்கா அம்மாலாம் ஃபோன் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வா, அப்படி கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம், செஞ்சிருவோம் அப்படின்னாங்க. அதனால் வந்து இங்கே லக்னோ உள்ள துணி ரொம்ப ஃபேமஸுங்க. லக்னோ குஜராத்திங்கெலாம் வந்து துணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதுதான் முன்னாடி காமிச்சிருவோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் ஒர்க்கு இது மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு குவாலிட்டி ஒரு ரேட்டுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து சிக்கிறது 600 ரூபீஸ் ஸ்டாப் மட்டும், இந்த ஹேண்ட் ஒர்க்காக தான் இந்த ரேட்டு. ஸோ வாங்கியாச்சு, நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. லக்னோ உள்ள இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக வந்துட்டோங்க இந்த ஸ்டேஷன் தானா. எதுக்கு இதுன்னு எனக்கு புரியல. ஏங்க இதுக்கு பருத்தி பண்ணுற குடோன்லேயே இருக்கலாமே, 2 அடி கூட இல்லைங்க அந்த ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும். எதுக்கு இங்கே ஒரு புது ஸ்டேஷன் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுவும் இந்த ஸ்டேஷனில் பாருங்களேன், அங்கே இருக்க எண்டு ட்ரெயினை தூக்கி எங்கிட்டு போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்களேன், அந்த முக்கில் போட்டு வச்சுருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க, உண்மையாலே சொல்கிறேன் இதுக்கு பருத்தி பண்ணுற குடோன்லேயே இருந்துட்டு போகலாம், ஏதோ செய்யணுமேனு செய்கிறானுங்க. வாங்க. சரியா, இதுக்கு பேர் லக்னோ ஜங்ஷன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் புக் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், ஆனால் புக் பண்ணும்போது லக்னோ என்ஆர் என்இன்னு குழப்பறானுங்க. நாரப்பயிலுவ. சரி இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க,
இந்த குட்டி ஸ்டேஷன் வந்து லக்னோ N6ங்க, அந்த பெரிய ஸ்டேஷன் வந்து லக்னோ NEங்க. முதல் பிரச்சனை இங்கே இங்கிலீஷில் எதுவுமே இல்லைங்க, பூரா ஹிந்தியில் இருக்குது, எழுத்துக்குட்டி கூட நம்மளால் படிக்க முடியல. அடப்போங்கடா. அப்புறம் பக்கத்தில் நாட்டு கேட்டு இதுதான் சாப்பிட்றா அப்படின்னு படிக்க வச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்கும், இந்த ட்ரெயினில் தான் போகணும், வாங்க போவோம். இந்த ட்ரெயின் ரொம்பவே கேவலமான ட்ரெயின்னு அப்போவே நினச்சேன், இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க. வெறித்தனமாக பண்ணால் போகுது. லக்னோவிலேருந்து கிளம்பி ஒன்று ஒரு 20 கிலோமீட்டர் கூட நாங்கள் வரல, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க, மணி 10:30 ஆகுது. இப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெயின் அப்படின்னு நான் வரச்சவே சொன்னேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட சிக்னலில் நிற்க போகுது, பயங்கரமாக போகுதுன்னு. ஏன்னா இது ஃபாஸ்டஸ்ட் லேன் ரூட்டுங்க. இங்கே வெறும் 350 கிலோமீட்டருக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ரெயின் போச்சுன்னா அதோட அருமை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியணும். ஆனால் நம்ம இதுக்காக தான் இந்த ட்ரெயினில் போட்டிருக்கோம். அழகாக இப்போ படுத்து தூங்க வேண்டியதாக, உங்களை காலையில் சூப்பராக மீட் பண்ணுறேங்க, நல்ல வியூஸோடு போவோம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வாரணாசி வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நம்ம போக போகிறோம், 6:30 இன்னொரு தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக அழகாக காலைல வியூஸ் ரசிக்கலாம். ஓகே வாங்க, இப்போ வெளில தான் இருக்கான்னு பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இருக்காது, பார்த்துட்டு நான் போய் படுத்து போகிறேன். குட் நைட். கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக ட்ரெயின் இதே ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு வண்டியில் வந்திருக்கோம் நம்ம. ஓகேவா, குட் நைட். குட் மார்னிங் மக்களே. ஒரு சம ஃபேக்ட் சொல்லட்டா, இந்த ட்ரெயின் விடுறது IRCTCக்கு டீசல் வேஸ்ட்டுங்க, நம்ம போகிறது டைம் வேஸ்ட்டுங்க. எப்பா எப்பா எப்பா, நிற்கிது 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 நிற்கிது, நின்றுக்கிட்டே தான் இருக்குது, எங்கேயுமே நவுறவே மாட்டேங்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு சப்ப டிஸ்டன்ஸு, அல்ட்ரா ஸ்பீட் லைன் இது, இதுக்கு இவ்வளோ நேரம் ஓட்டுறதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க. நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து பனாரஸ் கிட்ட வந்துட்டோங்க, அதான் வாரணாசி கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து வாரணாசிக்கிட்ட வந்துட்டோங்க. ஒன்று மிஞ்சி போனால் என்ன, ஒன்று ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும், கரெக்ட் டயத்துக்கு போயிடுவோம். இவனுக்கு எக்கச்சக்க டைம் பஃபர் டைம் இருக்குங்க, அதனால் வந்து இவனுக்கு ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு விஷயம் தாங்க தோணிருந்துச்சு, நம்மளுக்கு இந்த டீசல் கோச்சு அவ்வளோ பிடிச்சிருக்கு. டீசல் கோச்சில் போனால் அந்த ஒரு ஃபன்னு அந்த ஆக்டிவிட்டிலாம் வேறு லெவலாக இருக்கும். பட் அதில் ஓட்டுற டிரைவர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களா, அந்த அவ்வளோ சவுண்டு கேளுங்களேன். இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, டீசல் கோச்சுக்கு முடியலங்க, அவ்வளோ சவுண்டு வருது. எலக்ட்ரிக் கோச்சுக்கு இவ்வளோ சவுண்ட்லாம் வராது, பட் டீசல் கோச்சுக்கு எப்போ, அதில் எப்படி தான் டிரைவர்ஸ் நின்று ஓட்டுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. இத்ரலா ரொம்ப கஷ்டங்க டீசல் கோச்சில் வந்து டிரைவர்ஸ் ஓட்டுறது. இதனாலேயே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வருதுங்க இப்போ டீசல் இன்ஜின் டிரைவர்ஸ் மேலே. பர்சனலாக எனக்கு டீசல் இன்ஜின் ரொம்ப பிடிக்கும், பட் அது ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. என்ன சவுண்டுங்க, எலக்ட்ரிக் இன்ஜின்லாம் கண்டிப்பாக இவ்வளோ சவுண்டு வராது. சரி நீ ஏண்டா இப்படி கிடக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிரு பட்டே கிளம்புது. இப்போ வெறும் 11 டிகிரி செல்சியஸ் ஆகுங்க, இங்கே கூகுள் சொல்லுது 11. அங்கே 20 கூட இவ்வளோ வராதேடா அப்படின்னு. இப்போவே இப்படி இருக்குன்னா அடுத்த மாதம்லாம் வந்தால் ஃப்ரீசிங் கோல்டாக தாங்க இருக்கும், செம்ம ஃபாகாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கோப்ரோவில். பார்த்தீங்கன்னா காசியில் தாங்க இருக்கும், காசியில் மேட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். ஏங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, இவங்க எனக்கு ஒரு ரூபா கூட தரலங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சுங்க, கேப்சூல் ஹோட்டல்ஸ் பார்க்கணும், கேப்சூல் ரூமில் போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே தங்க போகிறது இல்லை, ஏன்னா ரொம்ப ரேட் அதிகம், பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நீங்களும் வாங்க, உங்களையும் கூட கூப்பிட்டு போகிறேன் சரியா, செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பை ஹாய் போலோ. ஹாய் ஹாய், இவர் தாங்க இங்கே வந்து கேர் டேக்கரு. இது தாங்க கேப்சூல் ரூம் அப்படின்றாங்க, இதோ பாருங்களேன். இதுக்கும் டார்மெண்ட்ரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்மெண்ட்ரி ஓப்பன் ஓப்பனாக இருக்கும், பட் இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, ஃபுல்லி ப்ரைவசி இருக்கும். ஃபாரின்லாம் இது ரொம்ப ஃபேமஸுங்க, ஒரு ரூம்குள்ளேயே நிறைய பேருக்கு ரூம் தரணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் வந்து கேப்சூல் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நம்ம ஏதாவது ரூம்குள்ளே போய் பார்ப்போம், பையன் நம்மளை இதுக்குள்ளே தான் போக சொல்லியிருக்காரு. வரீங்களா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, என்ன அழகாக இருக்குல்ல பாருங்களேன். ரெடி, ஓப்பன் பண்ணுவோம். இதாங்க உங்களோட ஒரு கம்ப்ளீட் ரூம், இது உங்களுக்கு மட்டும்தான், ஃபுல் ப்ரைவசியோடு இருக்கும். இங்கே இருக்கனே ஒருத்தன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது பாருங்கள் லைட்டிங்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குல்ல.
இது உள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க, அதனால மூச்சு முட்டுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க ஃபுல்லாக போட்டுட்டு இந்த கதவை சாத்திட்டீங்கன்னா இது உங்களோட ப்ரைவேட் ரூமுங்க. இங்கே ஃபேன் வேறு கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேனை வந்து இப்படி அழகாக வச்சுக்கலாம், இங்கே சுவிட்சில் சொருகிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இடத்த சேவ் பண்ணுறதுக்கு தான். இங்கே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டூ பின் டாப் கொடுத்துருக்காங்க. இப்படி தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒன்றும் உங்களுக்கு நிறைய கேப்சூல் ஹோட்டல்ஸ் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருவோம்ட்டு, லக்கேஜ் எங்கடா வைக்கிறது, இடமே இல்லைங்க திரும்புறதுக்கு அப்படின்னா அதுக்கு தாங்க ஆப்போசிட்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. அழகாக அங்கே வந்து உங்களோட பூட்டு எடுத்துகிட்டு வந்து லக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் ஃபன் பண்ண கிளம்பலாம். நம்ம எப்போ ஃபன் பண்ண கிளம்புறோம், வாங்க போகலாம். எங்கே உங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் லாஸ்ட் வீடியோவில் தங்கின அந்த டார்மெட்ரி வரும் 124 ரூபான்னு சொல்லும் போது நீங்கள் நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுற மாதிரிங்க, இங்கே பாருங்க 123.84, 124 ரூபா கூட கிடையாதுங்க, வெறும் 123.84 ரூபா தான். எந்த ஆஃபரும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உள்ளது, சரியா? அதனால் booking.com வந்து புக் பண்ணுங்கள், ஈஸியாக செம சீப்பாகவே கிடைக்குது, எல்லா டாக்ஸுமே இன்க்ளூடாக வேறு 124 ரூபாய்க்கு இந்த ரூம் எனக்கு கிடச்சிருக்கு. நல்லா தான் இருக்குது கேட்கவே. ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் காசி ட்ரிப்புங்க. எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கு. யார்ட்டியா போய் கேட்டிங்கன்னா பையா சபி கல்லி ஐசி தெரஃபி ஹே ஏ காஷி ஹே அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தெருவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது காசிப்பா அப்படின்றாங்க. செமையாக இருக்குது கேட்கவே. இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த அழகை ரசிக்கலாம், தனியாக உங்களுக்கு ஒரு ரசனை வேணும், அப்போ தான் வந்து புரியும். ஓகேவா? சரி ரொம்ப மொக்கோடையும்ல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எது உள்ள போயிட்டு எது உள்ள வர்றதுனே தெரியாது, எல்லா ரோடும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஊரில் இந்த விஷயத்தை நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், காசினா வயசானவங்க மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டு. இந்த ஹாஸ்டல்லலாம் பார்த்தப்பறம் தான் தெரியுது எவ்வளோ யங்ஸ்டர்ஸுங்க, அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க இங்கே காசிக்கு. இங்கே ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரி இருக்குது. இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ நீ ஒரு யங்ஸ்டராக இருந்தால் மறக்காமல் காசி வந்து விசிட் பண்ணுங்கள், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க, சொல்லி புரிய வைக்க முடியாது காசி பற்றி. இங்கே காசிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, தெருவுக்கு தெரு இட்லி கடை இருக்குது, ஜாலியான இட்லி சாப்பிட்லாம். சாம்பார் மட்டும் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மிச்சப்படி வேறு லெவலாக தான் இருக்குது. ஏன்டா இந்த ஆங்கிள் வச்சு பேசுகிறேன்னா அவ்வளோ பேக் இருக்குங்க, பிடிக்க முடியல. இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் காட்டுறேன், ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குங்க பானிபூரிக்கு. ஒரு தண்ணி மட்டும் இல்லை, 4 வகையான தண்ணி வச்சுருக்காங்க. நான் ராஜஸ்தான்லலாம் பார்த்துருக்கேன், அங்கே 7, 8, 10 வகையான தண்ணி இருக்கும், சரியா? இப்போ இங்கே இருக்கிறத பார்ப்போமே. பூரி வந்து 10 ரூபாய்க்கு 7 பீஸாம், ஏகப்பட்ட ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. ஏ கே கே ஃப்ளேவர் பையன், ஜீரா பானி, ஆ ஜீரா பானி, ஹிங் பானி, ஆ ஹிங் பானி, ஹிங் பானி, மிர்ச்சி பானி, ஆ மிர்ச்சி பானி, ஆ ஏ கட்டா, ஏ கவுண்ட் ஸ்வீட்டு, ஸ்வீட் 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 நெய்யா. நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன், பசிக்குது அவ்வளோ சாப்பிட்றேன். ஓகே பாய். அதோட இங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாரும் கையை யூஸ் பண்ண மாட்டுறாங்க, எல்லாமே ஸ்பூனில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து இது வழியாக தான் ஊற்றுறாங்க. அதுதான் இங்கே வந்து நல்லாயிருக்கு. யூபி ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேங்க, அப்படி தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பானி, இதுதான் நம்ம நார்மல் ஜல்ஜீரா தண்ணி. ஏ கவுன் சார் ஐயா, ஃபோனு ஏ ஃபோன் நை கேமரா பையா, காரமாக இருக்குங்க அது. இப்போ அடுத்த தான் மிர்ச்சி சாட போகிறோம், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏ மிர்ச்சி ஏண்ணா, ஐயோ வெறித்தனமான காரம், கட்டா பானி, கட்டான்றாங்க அர்த்தம் தெரில, சாட்டு போகலாம். நார்மலாக இருக்குங்க இது, பேய்து ஏதோ பையா, நம்மளுக்கு நார்மலே போதுங்க, நார்மலே நல்லாயிருக்கு.